மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் விரயத்திற்கேற்ற வரவுகளும் வந்து கொண்டே இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனி பகவானை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகமாகும். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரய செலவுகள் அதிகமாகும் என்றாலும் அது சுப விரய செலவுகளாகவே இருக்கும். அச்சப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு 11-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் விளங்குகிறார். இந்த நேரத்தில் அவர் வக்ரம் பெறும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்ற விதத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாகும். இருப்பினும் சிலர் மாறி சென்ற இடத்திலும் திருப்தி இல்லாமல் மீண்டும் பழைய இடத்திற்கே வரக்கூடிய சூழல் உருவாகும். வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வந்தாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத சூழலில் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அதே நேரத்தில் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் விதத்தில் இந்த மாத கிரகநிலை இருக்கிறது. எனவே இடம்பூமியால் பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. கடன் சுமையின் காரணமாக சிலர் வாங்கிய இடத்தை விற்க நேரிடலாம். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலும் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உருவாகிறதே என மனதில் அச்ச உணர்வு காணப்படும். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அதே நேரத்தில் 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து சஞ்சரிப்பது யோகம்தான். அதிலும் சகாயஸ்தானத்தில் இருவரும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அரசு பணிக்காக முயற்சி செய்து காத்திருந்தவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி வந்து சேரும். மே 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுபகாரிய எல்லாவற்றையும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சலுகை இப்போது கிடைக்கும். விருந்து விழாக்கள் என குடும்பத்தோடு நேரத்தை அதிகம் செலவிடுவதால் உற்சாக மனநிலையில் இருப்பீர்கள். ஜூன் 3 கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அங்கு அவர் நீசம் பெறுகிறார். இதன் விளைவாக பொருளாதார பற்றாக்குறைகள் சற்றே அதிகமாகும். குடும்பத்தில் குழப்பம் மேலோங்கும். குடியிருக்கும் வீட்டாலும் உங்கள் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவராலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். புதியவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது, செய்யவும் வேண்டாம். காலத்தில் செவ்வாய் சனி பார்வை தொடர்வதால் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரை நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே பேசி தீர்க்க பாருங்கள். மேல்முறையீடு ஏதும் செய்ய வேண்டிய சூழலில் இருந்தால் இப்போது அதனை தள்ளி போடுவதே உங்களுக்கு நல்லது. மாதம் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தியான நிலை காணப்படாது. கடுமையாக முயற்சி செய்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியம் சீராகும். உடன்பிறப்புகள் உதவி செய்வார்கள். பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு மிக பெரும் ஆதரவாக இருப்பார்கள். இதனால் அலுவலக சூழலில் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை மீனராசி காதலர்களுக்கு காதல் மலர தொடங்கும். உங்கள் காதல் திருமணத்திற்கு இல்லத்தாரிடம் சம்மதம் பெற கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. எனவே உங்கள் காதல் வாழ்வை திருமண வாழ்வு என்ற அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லலாம். அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான வருமானம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் நல்ல அன்னோன்யம் காணப்படும். குடும்பத்தில் பெரியவர்கள் மற்றும் சக உறவுகள் உங்களுக்கு மிக பெரும் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் சூழ்நிலை மனநிறைவை தருவதாக இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மனதில் உற்சாகத்தை கொடுக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை கொடுக்கும். மிக பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு அலுவலகத்தில் நீங்கள் தீர்வு கூறுவீர்கள். இதனால் மிக பெரும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால் அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வைகாசி மாதத்தில் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதனால் வரை முடங்கி கிடந்த தொழில் நிறுவனங்கள் கூட இப்போது
மிகப்பெரும் உத்வேகத்தோடு நடைபெற தொடங்கும். சிலர் புதிய கிளைகளை தொடங்கலாமா எனவும் சிந்திக்க தொடங்குவீர்கள். அதற்கும் நேரம் சிறப்பாக இருக்கிறது. வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த தொழில் நிறுவனத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகளிலும் இப்போது வெற்றி உருவாகும். புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இதனால் உங்கள் தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் உங்களிடம் சரணடைந்து போவார்கள். கலைத்துறையினர் அனைத்து கிரகங்களும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவார்கள். மிகப்பெரிய அளவில் நட்பு வட்டம் உங்களுக்கு உருவாகும். மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் படம் இந்த மாதம் வெளிவந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அரசியல் துறையினருக்கும் அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுவெளியில் பேசும் போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடியுங்கள். தேவையற்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடும். இந்த நேரத்தில் சக கட்சியினரை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அதுவே நல்லது. மாணவர்களுக்கு சென்ற மாதம் கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த மாதமும் தொடர்கிறது. கல்விக்கு அதிபதியான குரு பகவான் புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தை பார்ப்பது உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். விவசாயிகளுக்கு மிக சிறந்த மாதம் என்றே சொல்லலாம். சிலர் அண்டையலார் வகையில் நிலத்தை வாங்கி போடும் சூழ்நிலையும் இப்போது இருக்கிறது. பத்திரப்பதிவின் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்கலாமா என்கின்ற சிந்தனையும் சிலருக்கு மேலோங்கும். பண்ணை தொழிலும் இந்த காலத்தில் லாபகரமாகவே இருக்கும். பட்டி பெருகுவதால் உற்சாக மனநிலையில் இருப்பீர்கள். பணம் வரும் இந்த நேரத்தில் பழைய கடன்களை பைசல் செய்வதிலும் சேமிப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டிலாக முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருங்கள். குடும்பத்தோடு குலதெய்வ பிரார்த்தனையை செய்யுங்கள். தான தர்மம் செய்வதில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக செலவிடுங்கள். இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வளம் கொடுக்கும் மாதமாக இருக்கும்.